வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த யூடியூபுக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பெருசாக கண்டுக்கிறதில்லை. என்னவோ தெரியல, இன்னைக்கு வந்து ஒரு 4-5 கமெண்ட் வந்து கண்ணில் பட்டது. சுற்றி வளைக்காதீங்க, நேராக மேட்டருக்கு வாங்க. இப்போ இதே வந்து ஒரு அவா கிட்ட மேட்ரை வாங்கினோம்னா, ஒய்யால நீ வந்து மாமிக்கு புல்பாவாடெல்லாம் துவச்சி போடணும், ஒன்று மேட்ரு. நாம் வந்து வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணுறது கிடையாது. நான் பேசுகிறத நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன். இது ஓஷோ சொன்னது, நமக்கும் வந்து சிக்கன் பொருந்தது. உங்களுடைய மூளை சும்மா வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே கிடக்கு, அவ்வளோதான். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், பேராசைகள், பொறாமை, பொச்சரிப்பு, இந்த கருமத்தெல்லாம். ஆனால் என் மூளை வந்து ஒரு ரிசீவர். அதாவது சிங்கப்பூரில் பலானவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கார், இப்போ மலேசியாவில் அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார், இப்படி கிளியர் கட்டாக வந்து தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு, அது என்ன சொல்கிறது, அதை இப்போ ஸ்க்ரம்ப்ளர் வச்ச மாதிரி ஏதோ ஒரு மாதிரியாக எனக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும். நான் அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ சீக்கிரம் மேட்ருக்கு வானா, பசுமாடு இருக்குது, பசுமாடுக்கிட்ட போய் அது கயிற்றுல கத்தியை வச்சுட்டு பாலை கொடுன்னா கொடுக்குமா? கொடுக்காது. அது ஏதோ பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு கோமாதான் எங்கள் குலமாதான் பாண்டா வரும். நாம் வந்து பேசுறதெல்லாம் வந்து பேசாமல் இருக்க முடியாது, ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் நாம் வந்து பேசிகிட்டு கிடக்கோம். இப்போ வந்து நம்ம வீடியோ போட்டதும் அது 10 லட்சம் 20 லட்சம் வியூஸ் அப்போ ஒரு வெங்காயம் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இந்த அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் உசுரோடு இருக்கும்போது முதல்வர் தனிப்பிரிவு அப்படின்னு ஒரு ஆன்லைன் செல்லு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு நாம் வந்து இந்த மாநில கனவுகளை அனுப்பிச்சோம். அனுப்பும்போது அவங்க ஒரு முறையும் எப்படியெல்லாம் நம்மளை சுத்தலை விட்டாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வரிசையாக போட்டுக்கிட்டு வந்தேன். இப்போ வழக்கம் போல் ஜனங்க கண்டுக்கல, அது வேற கதை. இதில் இந்த மெண்டலாம் வேற இதை உளறி வச்சுருக்கான், முரசொலி வச்சுருந்தா திமுக, துக்ளக் வச்சுருந்தா அறிவாளின்னு. இப்படி எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ப்ளஸ் இதை ஒரு நாயும் கண்டுக்காது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சு நான் எழுதிக்கிட்டு கிடக்கேன், பேசிக்கிட்டு கிடக்கேன். இப்போ என்ன போய் நீ சீக்கிரம் மேட்ருக்கு வாண்ணா, இதே மேட்ரு மேட்டரில் பண்ணால் என்னாகும், இதே மேட்ரு மேட்டரில் பண்ணால் என்னாகும், லூப்ரிகேட் ஆகாமல் சிராய்ச்சிக்கும் இவன் தொட்டாலே அவள் அலறுவான், அந்த மாதிரி ஆயிரும். அட திங்கிறதை எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து திங்கிறதுக்கு முன்னே சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அந்த சாப்பாட்டு கேரியரோ இல்லை பிளேட்டில் கொண்டு வந்து போடுறதோ ஒரு நல்ல ஸ்மெல், இப்போ அதை போட்டு பிசையும் போது உங்கள் விரல்களில் இருந்து ஏதோ என்ஜைம் சுரக்குதான். அதை இப்போ கட்டுப்பட்டு சொல்லியிருக்காங்க. முகமது நபி அவர் வந்து நல்ல விரலை சூப்பிட அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த என்ஜைமும் ஜீரணத்துக்கு உதவும். சீக்கிரம் மேட்ருக்கு வா, சீக்கிரம் மேட்ருக்கு வான்னு தான் வந்து சீக்கிரம் மேட்ருக்கு போயிடறானுங்க. நான் சொல்றது கபர்ஸ்தான், அதுக்கு ஒரு வரிசை இருக்கு. இப்போ ஒரு பாட்டுன்னா வந்து அந்த காலத்தில் வந்து தொகையராலாம் இருக்கும், தொகையரா எடுப்பு தொடுப்பு பல்லவி அடுப்பல்லவி எல்லாம் வரும், அப்புறம் தான் சரணம் வரும். நான் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா கேளு. இப்போ சுஜாதா மாதிரி பிராமணோத்தமர்கள் புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், புரியாவிட்டால் சொரிந்து கொண்டு போங்கள்னு சொன்னான். நான் அப்படியா சொல்கிறேன்,
எனக்கும் புரியலப்பா, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், உனக்கும் புரியுதா பார். அவன்தான் நம்ம மேட்ரு, அதை விட்டு போட்டு சீக்கிரமா மேட்ருக்கு வா. நான் சீக்கிரமா மேட்ருக்கு வந்தேன்னா உனக்கு தலைகாலே புரியாது, தலைகாலே புரியாது. ஏன்னா இப்போ உங்களுடைய உலகம் தர்க்கத்தை அடிப்படையாக கொண்ட உலகம். நான் வந்து உங்ககிட்ட இருந்து தர்க்கத்தை கத்துக்கிட்டேன், தர்க்கத்தை கத்துக்கிட்டேன். ஆனால் என்னுடைய எண்ணம் செயல் எல்லாமே வந்து தர்க்காதீதம். நான் ஒரு தர்க்காதீதமான ஒரு எல்லையில இருந்து தர்க்கங்களில் வாழக்கூடிய உங்களோட நான் கம்யூனிகேட் பண்றேன். எவ்வளவு கஷ்டம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. குசுமூர்த்தி சொல்றாப்லாம், என்னது, விவசாயம் இல்லாம ஒரு நாடு இருக்கலாம், வேதம் இல்லாம ஒரு நாடு இருக்க முடியாதுன்னு. இப்ப எத்தனை பேர் கண்டுக்கிட்டீங்க? இப்ப நாம வந்து கண்டுக்காம விட்டா என்னடா ஆகும்னா, எம்ஜிஆர் வருவார், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வரும், ஜெயலலிதாக்கு அப்புறம் எடப்பாடி வரும், எடப்பாடிக்கு அப்புறம் அவங்க புத்திரரத்னம் ஒருத்தர் இருக்க, அப்படி அவரு கூட வருவார். அவ்வளவுதான் தலையெழுத்து. இங்கே இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு நாம் அனைவருமே பொறுப்பு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்க நேர்வை பத்திரமா பாத்துக்கல, அந்த ஆளுக்கு இம்சை கொடுத்தீங்க, இந்திரா காந்தி வந்துச்சு, இந்திரா காந்தி அம்மையாரை போட்டு தள்ளிட்டீங்க, என்னாச்சு, ராஜீவ் காந்தி வந்தார், சொதப்பலோ சொதப்பல். சரி, ராஜீவ் காந்தியாவது பத்திரமா வச்சுக்கிட்டுமா? இல்லை, சோனியா காந்தி வந்துருச்சு, சோனியா காந்திக்காவது உரிய அங்கீகாரத்தை கொடுத்தோமா? கொடுக்கல. என்னாச்சு, மோடி சர்க்கார் வந்துருச்சு. அவ்வளவுதான். இது கலியுகம், போக போக வந்து எல்லாமே மோசமான ஒரு நிலைக்கு தான் போகும். பார்த்துக்கிடுங்க, பார்த்து செய்யுங்க. நான் வந்து லட்சியவாதி, நான் லட்சியவாதி கரப்பான்பூச்சி மாதிரி கொய்யால கக்கூசுல கூட வாழ்ந்துருவேன். உங்களாலலாம் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தர்களிலிருந்து முருகேசன்.